எனக்கு வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நான் ஜனாதிபதி ஆகுவேன். இந்த அரசுக்கு என்ன உரிமை இருக்குது? சட்ட திட்டங்களும் இளவரசர் நம்மள அப்படி சொல்லிக்குவோம். நாவல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. பல நிறுவனங்கள் தனியார் மயப்படுத்தல் சம்பந்தமாக இப்பொழுது இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீள்வதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அதிலே நீங்க நினைச்சாலும் ஆட்சியை புடிச்சிட முடியாது, மக்கள் நினைக்கணும். மக்கள் நினைச்சாதான் ஆட்சியை உங்களுக்கு கொடுக்க முடியுமே ஒழிய முக்கிய பங்கு வகிப்பது அந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் விக்ரமநாயகம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பல சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு, பல நல்ல விஷயங்களும் நடந்துட்டுருக்கு, கெட்ட விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. சரி, நம்ம நார்மலாக ஷார்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ சரத் ஃபோன்சேகா இருக்கார் இல்லையா, ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா, அவர்கள் வந்து ஒரு இராணுவ படை தளபதி. அவருக்குன்னு ஒரு டைமில் நிறைய பேர் இதாக இருந்தாங்க, இப்போயும் வந்து அவருக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. நேற்று அவர் வந்து பூகொடைக்கு ஒரு நிகழ்வுக்கு போயிருக்காரு. அப்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு, என்னென்னா, நான் அடிக்கடி வந்து கண்ணாடியை பார்த்துட்ருக்கேன், அடிக்கடி கண்ணாடியை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க, இந்த நாட்டினுடைய தலைமைத்துவத்தை ஏற்கிறதுக்கு நம்மளுடைய முகம் வந்து கலையம்சமாக இருக்குது, நம்மளுடைய முகம் வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அப்படின்னா எனக்கு வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, நான் ஜனாதிபதி ஆகுவேன். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பெண்ணை பார்த்தா சொல்லுவாங்க, கல்யாண கலை உங்கள் முகத்தில் தெரியுது அப்படின்வாங்க. அதே மாதிரி என்னுடைய முகத்தில் ஒரு கலை தெரியுதுங்க, அதுதான் நான் வந்து இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வரணும், வந்தால் நல்லாயிருக்குமே, இந்த முகம் வந்து செட் ஆகுமே ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மிரர் பார்க்கும்போது எனக்கு தோணுது. அப்படின்னா என்ன, மனுஷனுக்கு ஆசை இல்லாமல் இருக்குமா என்ன? ஏற்கனவே அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டு தோற்று போனவர் தான். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து யுத்தத்தை மறந்துட்டாங்க, இராணுவ வீரர்கள் நாட்டுக்கு கொடுத்த பங்களிப்பை வந்து மறந்துட்டாங்க, எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. ஆனால் நான் வந்து பல சேவைகள் நாட்டுக்காக செஞ்சுருக்கேன், மக்களுக்காக பல சேவைகள் செஞ்சுருக்கேன், எனக்கு வந்து மக்களுடைய பலமும் மக்களுடைய கருத்தும் சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஜனாதிபதி தேர்தலில் நிற்பேன், வாக்கு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர் நல்லவர் தான், ஆனால் வல்லவரும் கிடையாது, அவருக்கு ஒரு நாளுமே நான் வந்து ஆதரவளிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சரத் ஃபோன்சேகா நேற்று பேசின அந்த வீடியோ வந்து கொஞ்சம் வைரலாகி இருந்தது. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இதாக இருக்குது, அண்மையில் வந்து நம்மளுடைய இளவரசர், அவர் இப்போ இளவரசர் தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது ஏன் தான் தெரியல. இளவரசர் நம்மளை அப்படி சொல்லிக்குவோம். நாவல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த நாட்டில் எந்த தேர்தல் நடந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் வெற்றி பெறப்போவது வந்து மொட்டுக்கட்சி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நாங்கள் இருந்தால் தான் ஆட்சியை அமையும்னு சொல்கிற நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இப்போ கட்சி நினைச்சாலும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது, நீங்க நினைச்சாலும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது, மக்கள் நினைக்கணும், மக்கள் நினைச்சாதான் ஆட்சியை உங்களுக்கு கொடுக்க முடியுமே ஒழிய நீங்களா நினைச்சிட்டு நீங்களா சொல்லிட்டு தெரிஞ்சீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சுதந்திர கட்சியின் தலைவர், முன்னாள் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, நாங்க தேர்தலுக்கு ரெடியாக தான் இருக்கோம், நீங்க வந்து இப்படி சொல்லிட்டு தெரிஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நாங்க பழி இல்லை, நாங்களும் தேர்தலுக்கு ரெடியா இருக்கோம், நாங்களும் வந்து ஜனாதிபதி இதுக்கு வந்து தேர்தலுக்கு போட்டியில தயாராக தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப ஜனாதிபதி கனவுல மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வந்து இருக்காரு, அவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கும் பட்சத்துல அவர் யோசிக்கல, திரும்ப வந்து நான் வந்து ஜனாதிபதியா வருவேன், திரும்ப நான் வந்து வேட்பாளரா கேட்க மாட்டேன், ஜனாதிபதி எலெக்ஷன் வந்து கேட்க மாட்டேன்னு அவர் அப்பவே சொன்னாரு. அதே மாதிரி அவர் ஒரு வாட்டி தான் இருந்தாரு. ஆனா இப்ப அவருக்கு வந்து ஒரு ஆசை வந்திருக்கு, நம்ம நாட்டை எடுத்தா என்ன, இவர் இருக்கிற டைம்ல தான் ஏற்கனவே ஒரு போம்பிளாஸ் நடந்துச்சு, திரும்பவும் வந்து நம்ம அவர் ஆட்சி செய்ய விடுவாங்களான்னு நமக்கு தெரியல. அதே மாதிரிதான் சரத் ஃபோன்சேகா அவர்களும், சரத் ஃபோன்சேகா அவர்கள் வந்து ஜனாதிபதி தேர்தல் அந்த டைம்ல வந்து போட்டிட்டோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா போட்டிட்டதோட பாத்தீங்கன்னா அவரை தூக்கி ஜெயில போட்டாங்க கொஞ்ச நாட்களாக. இப்ப இப்படி பல விஷயங்கள் இருக்கு, ஆசைப்பட்டது மட்டும் இல்ல, ஆசைப்பட்டாலும் அந்த ஆட்சி கதையில் அமர்ந்து ஆட்சி செய்வதற்கு இவங்க விடணும் இல்ல, அது இல்ல இங்க ஒரு பிரச்சனையாக இருக்கு. எப்பவுமே சைலண்டாக இருந்த, அதாவது முன்னாடி எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டு இப்ப வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு இந்த ஜூலைக்கு அப்புறமா கடந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்புற அப்புறமா கோட்டாவோட இருந்த மஹிந்தையோட இருந்த ஒரு சில செட்ல பாத்தீங்கன்னா ஜான்சன் பெர்னாண்டோ அவர்களுடைய சவுண்டும் வந்து ரொம்ப அடங்கிருச்சு. திரும்ப இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்ல எல்லா இடத்துலயும் இப்ப அவர் தான் பேசி பேசி என்ன, நீங்க ஒரு காலத்துல நாங்க ஃபேஸ்புக் லைவ் வர முடியாது, எங்களுக்கு போய் நீங்க ஃபேஸ்புக்ல வந்து ரெஸ்ட் இன் பீஸ்னு நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, உசுரோட இருக்கிற எங்களுக்கே வந்து பாடையை கட்டுறீங்களேப்பா, ஆனா இனியெல்லாம் நாங்க அப்படியெல்லாம் விட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு
திரும்ப அவருடைய குரல் வந்து ஓங்கி இருக்கு. ஜோன்ஸ்டன்ட மாத்திரம் இல்ல, மகிந்தானந்தையானது சரி, நம்மளுடைய ரோஹித்தையாக இருந்தாலும் சரி, சனத் நிஷாந்தவாக இருந்தாலும் சரி, இப்படி பல பேர் இருக்காங்க அந்த கூட்டத்துல, நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்போ எல்லாருக்குமே இப்போ ஒரு ஆசை ஒன்று வந்துருச்சு. ஆனா மறைக்கார் சொல்லியிருக்காரு என்னன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க, காலையில ஷார்ட் வீடியோல கூட நான் போட்டேன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஜனாதிபதி தேர்தலே நடக்காது, நீங்க வேணா பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரணில் அவர்கள் வந்து ரொம்ப தந்திரமாக காயை நகர்த்திட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எதை நம்ம தேர்தல் நடந்தாதான் நமக்கு தெரியும். சரி, இந்த அரசியல் பிரச்சனைகள் போக, இப்போ வர ஜூலை முதலாம் திகதியில இருந்து பஸ் கட்டணங்கள் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிட் பரவலுக்கு அப்புறமாக பஸ் கட்டணங்கள் வந்து அதிகரிச்சுச்சான். அதுல இருந்து பாத்தீங்கன்னா, ஆக குறைந்த பஸ் கட்டணங்கள் வந்து 30 ரூபாய். இப்ப முன்னாடியெல்லாம் 10 ரூபாய்லாம் கொடுத்து நம்ம போயிருவோம், 8 ரூபா கொடுத்து கூட நம்ம போயிருக்கோம். ஆக குறைஞ்ச பஸ் கட்டணமே ஒரு 8 ரூபால இருந்துச்சு இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறமே ஆக குறைந்த பஸ் கட்டணமாக 30 ரூபா வரைக்கும் வந்துச்சு. பட் இந்த நாட்டில் உள்ள பொருளாதார சிக்கல் கொஞ்சம் ஓகேவானதுக்கு அப்புறமா, ஓகே இப்போ நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து சபை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஜூலை முதலாம் தேதிக்கு பிறகு ஆக குறைந்த பஸ் கட்டணமாக 30 ரூபா இல்லாமல் எவ்வளவுக்கு வந்து கொண்டு வர போறாங்கன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே குறைஞ்சானாலும் இப்போ பஸ் கட்டணங்கள் வந்து குறைக்கிற பட்சத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கோழி இறைச்சியினுடைய விலை வந்து அண்மை நாட்களாக 8 விதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1500 ரூபாயில் இப்போ 1 கிலோ கோழி இறைச்சி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதை தாண்டி இப்போ வாகன உதிரி பாகங்களுடைய விலைகளும் வந்து அதிகரிச்சு போயிருக்கு, அதை நீங்க வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சுகாதாரத்தில திணைக்களம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை வந்து மக்களுக்கு விடுத்திருக்காங்க. எப்படின்னா, நாட்டு மக்கள் மத்தியில தோல் புற்றுநோய் வந்து ரொம்ப அதிகமாக அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அதை சொல்லியிருக்கிறவங்க வந்து தோல் வைத்திய நிபுணர் ஸ்ரீயானி சமரசிங்க வந்து இன்னைக்கு நடந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்புல ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இயற்கையான முறையில வந்து சருமத்தை பாதுகாப்பது ஆரோக்கியத்துக்கு வந்து வழிவகுக்கும். நீங்க செயற்கையாக உங்களுடைய சருமத்தை வந்து பாதுகாக்கணும், இல்லைன்னா அது வந்து அதை அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். சில பெண்கள் சரியான விளக்கம் இல்லாம சருமத்தை வெண்மையாக்கும் முகம் பூச்சுக்களை பயன்படுத்துவது கூட புற்றுநோயின் தாக்கத்துக்கு காரணமாக இருக்கும். அதனால வந்து இப்போ யூஸ் பண்ற இந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா, ஃபேர் ஆகிறதுக்காக அந்த கிரீம் வகைகள் வந்து தோல் புற்றுநோயை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எந்த ஒரு கிரீமை பூசுறதுனாலும் வைத்தியருடைய டிஸ்கிரிப்ஷன் இல்லாம அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய இது அனுமதி இல்லாம யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்ரீயானி. சோ உண்மையிலேயே இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். சோ இது தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியாகணும். நாளையில இருந்து நமக்கு வந்து ஆன்லைன் மூலமாக பாஸ்போர்ட்டை விநியோகிச்சா 3 நாளையில வந்து பாஸ்போர்ட் வீட்டுக்கே வந்து தரும்படி செய்வாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டத்தை நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த விஷயத்தை நம்ம 1 வீக் 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பேசியிருக்கோம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பாஸ்போர்ட்டுக்கு, உங்களுக்கு 3 டேஸ்ல வந்துடும் இந்த விஷயம். இந்த திட்டம் வந்து நாளைக்கு ஓமாகமையில் உள்ள பிரதேச செயலகர் சபையில வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால ஆரம்பிக்கப்பட வைக்க இருக்கு. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்ப குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துல வந்து பாஸ்போர்ட் எடுக்க போக மாட்டாங்களா யாரும், ஒன் டே பாஸ்போர்ட் ஒரு நாள் எல்லாம் போய் பாஸ்போர்ட் எடுக்கிறதுல அங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாக்க, அது வந்து வழமை மாதிரி நடந்துட்டே இருக்கும், இதுவும் வந்து நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கறதுல ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து இந்த விஷயத்துல வந்து பாராட்டி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போகணும்னா என்ன பாடு, நாய்படாத பாடுபடணும். நீங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்தவங்க கிட்ட கேளுங்க, எப்படி இருந்துச்சு பையன் அப்படின்னா, அப்பா வெறுத்து போயிருச்சுப்பா, வேண்டான்னு போயிருச்சுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து அதில் 1000 பேர் சுற்றி வரேன், நான் எடுத்துறேன், நான் எடுத்து கொடுக்குறேன், காசு கொடுங்கன்னு வாங்க, அவங்களுக்கு வேற லஞ்சத்தை கொடுத்து அங்கே வரிசையில் போய் நின்று அங்கே காஞ்சி காஞ்சி வெயிலில் நின்று போய் பாஸ்போர்ட்டை காலையில் போயிட்டு நைட்டு 8 மணி 9 மணி ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு. ஸோ அது எல்லாம் தேவையில்ல. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு பாஸ்போர்ட் வரும். இந்த செயற்திட்டம் நாளையிலேருந்து ஆரம்பித்து வைக்கப்படும் அப்படிங்கிறத டிரானில் சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் நடக்கிறது, இது ஒரு நல்ல திட்டம். இவருடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். இது போக இந்த கலாசார சமய அலுவல்கள் அமைச்சர் இருக்கார் இல்லையா, விதுர விக்ரமநாயக்கர். இந்த விதுர விக்ரமநாயக்க அவர்கள் வந்து வடக்கில் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சட்டவிரோதமாக காணிகளை வந்து அபகரிக்கிறதுக்கு இவரும் வந்து உடந்தையாக இருக்கார் இந்த அமைச்சர். அதனால இந்த அமைச்சரை வந்து பதவி
எப்படி விளக்கணும் ஜனாதிபதி அவர்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. விசேடமாக வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய நிலங்களை அபகரிப்பதிலே முக்கிய பங்கு வகிப்பது அந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க. அவர்தான் நேரடியாக பல இடங்களுக்கு கிழக்கிலே நேரடியாக சென்றிருந்தார். வடக்கிலேயும் குருந்தூர் மலை விவகாரம் சம்பந்தமாக அவர் நேரடியாக ஒரு பெரியதொரு இராணுவ படையையும் இதனோடு கூட்டி சென்று அங்கே இருந்த திரிசூலத்தை உடைக்கப்பட்ட தினத்திலே அவர் அங்கே இருந்திருந்தார். அப்படியாக அங்கே புதிய ஒரு விஹாரையும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் அனைவருக்கும் பொறுப்பானவர் அவர். அவருடைய பணிப்புரையின் கீழே தான் இப்படியான சட்டவிரோத நில அபகரிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அதை தடுப்பதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஜனாதிபதியிடத்திலே கேட்டுக்கொள்வது விதுர விக்ரமநாயக்கவை அந்த பதவியில இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்பதாகும். அதோட பல அரசு நிறுவனங்கள் வந்து தனியார் மயப்படுத்த போறதாக வந்து ஒரு செய்திகள் வந்துச்சு. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இதை வந்து தனியார் மயப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எம் ஏ சுமந்திரன் அவர்கள் வந்து அதுக்கும் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. இது வந்து வருமானம் மீட்டி தர நிறுவனங்கள் தானே, அது வந்து நஷ்டத்துல ஓடல தானே, லாபத்துல தானே ஓடுது, அப்ப எதுக்கு அதை தனியார் மயமாக்க போறீங்க, இதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. பல நிறுவனங்கள் தனியார் மயப்படுத்தல் சம்பந்தமாக இப்பொழுது இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீள்வதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அதிலே ஸ்ரீலங்கா டெலிகாம் ஒரு நிறுவனமாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்கா டெலிகாம் ஏற்கனவே தனியார் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம். பல நிறுவனங்கள் இப்படியாக பெயரிடப்பட்டு விற்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றன. இதிலே லாபம் ஈட்டுகிற நிறுவனங்கள் விற்கப்படக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அரசாங்கம் நடத்துகிற நிறுவனங்களிலே நட்டத்தை தொடர்ச்சியாக நட்டத்தை ஏற்படுத்துகிற நிறுவனங்களை விற்கலாம், ஆனால் நாட்டுக்கு லாபத்தை ஏற்படுத்துகிற நிறுவனங்கள் விற்கப்படக்கூடாது. இன்னொரு விஷயமாக, இந்த நாட்டுடைய சட்டத்தை வந்து யாருக்கும் மாத்திரத்துக்கு உரிமை இல்லை. நினைச்ச மாதிரி சட்டம் வந்து ஏற்றுவதற்கும் நினைச்ச வாக்குல வந்து சட்டங்களை வந்து அமுல்படுத்துறதுக்கும் வந்து உங்களுக்கு என்னப்பா ரைட்ஸ் இருக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களே? நீங்களே மக்கள் பலம் இல்லாத ஒரு ஜனாதிபதி, நீங்க எப்படி வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் நொண்டு கொண்டு வரீங்க, பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் நொண்டு கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான சட்டங்களை கொண்டு வரீங்க, எப்படி நீங்க கொண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சில விஷயங்களை வந்து இன்னைக்கு பிரஸ்ல பேசியிருந்தாரு. நீதி சட்ட திட்டங்கள்ல மாற்ற போடுறாங்க. அவங்களுக்கு சட்டங்களை மாற்றுறதுக்கு யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? எங்களுக்கு தெரியும் இந்த அரசு வந்தது எப்படி. இந்த அரசு வந்தது வந்து போராட்ட நேரம் ரணில் விக்ரமசிங்கை முன்னுக்கு போட்டு மொட்டு கட்சி உள்ளுக்கு இருந்து இந்த இந்த செயல்பாடுக்கு வந்தாங்க. இப்போ வந்த பிந்தி இவங்க என்ன செய்தாங்க, ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. இவங்க இப்ப சட்ட திட்டங்களை மாற்றி போராட்டங்கள் நடக்கிற செயல்பாடுல தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் முதலாவது இவங்க இந்த ரீஹாபிலிட்டேஷன் பில்ல கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து போராட்டக்காரர்களை நிறுத்த போனாங்க. அது முறையடிக்கப்பட்டது. அதுக்கு பிந்தி எங்களுக்கு தெரியும் இவங்க பயங்கரவாத சட்டத்தை மாத்தி தொழிற்சங்கங்கள்ல பயங்கரவாதிகளாக்குற செயல்பாடுக்கு வர போனாங்க. அதையும் இப்ப நடைமுறைப்படுத்த இல்லை. ஏன்னா வந்து அதுக்கு வந்து எதிர்ப்புனால. அதுக்கு வந்து இவங்க இவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, மீடியாவை வந்து கண்ட்ரோல் பண்றது, மீடியாவை கண்ட்ரோல் பண்ண அவங்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு பாரிய எதிர்ப்பு வந்திருக்குது. இப்ப கொண்டு வராங்க என்னது, தொழிலாளர்களுக்கான சட்ட திட்டங்களை மாத்துறதுக்கு. இந்த அரசுக்கு என்ன உரிமை இருக்குது சட்ட திட்டங்களை மாத்துறதுக்கு? இவங்களுக்கு ஒரு உரிமையும் இல்லை. இவங்க இவங்களுக்காக தான் இந்த செயல்பாடு செய்யறாங்க. எங்களுக்கு தெரியும் இந்த அரசு எப்படி யான அரசு. நாங்கள் கண்டோம் நாமல் ராஜபக்சே இந்த அரசை பத்தி பேசுறாரு. அந்த நாமல் ராஜபக்சே இருந்த அரசாங்கம் தான் இந்த நாடு பங்களத்துன்னு சொன்னது, இந்த நாட்டை வந்து அவங்களுக்கு கொண்டு போகலான்னு சொன்னது. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் விசேஷமாக ஐக்கிய நாட்டு சபையில மனித உரிமை ஆணைக்கு. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ரூபாவுக்கு நிகராக டாலரினுடைய பெருமதி டக்குன்னு அப்படியே எகிரிச்சு 2 days பாத்தீங்கன்னா. சோ அதனால வந்து ரூபாவினுடைய பெருமதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பட்சத்துல திரும்பவும் பொருட்களுடைய விலை என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. பார்க்கலாம் பொறுத்திருந்து. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.